இந்த பல பேர் அதிகாரத்தில் இருக்கிறவங்க நாம இல்லைன்னா இது நடக்காது, நம்மளால தான் இதெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிற ஒரு தலக்கணத்தோட தெரிகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் போனோம்னா நம்மளை நாள் கடக்க அலைய வைக்கிறது, காத்திருக்க வைக்கிறது, எதையாவது ஒரு நொண்டி சாக்கு சொல்கிறது, இது வந்து அவங்களோட தன்மையாக இருக்கும். இதுக்கு என்ன ஒரு உதாரணம் இருக்குங்க, ஆக்காட்டி குருவின்னு சொல்லி ஒரு குருவி இருக்கு. அது என்னன்னா இரவுல படுத்திருக்கும் போது ரெண்டு காலையும் தூக்கி மேலே அப்படி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இப்படி மேலே வச்சுக்கிட்டு தான் படுத்துக்குமா. காரணம் என்னன்னா இந்த வானம் இடிஞ்சு விழுந்துட்டா நாம வந்து அதை தாங்கி பிடிக்கணும் அப்படிங்கிறது அதோட எண்ணமா இருக்கும். அந்த மாதிரி தன்னுடைய காலம் வந்து மேலே தூக்கி வச்சு படுத்துக்குமா. மனுஷங்க இப்படிதாங்க, நம்மளால தான் இதெல்லாம் நடக்கும், நாம இல்லைன்னா அந்த உலகம் இருந்து போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு தெரிவாங்க. அப்படி இல்லைங்க, உலகம் அதது அதது வேலையை தானாக நடக்கும். நாம் நம்ம வேலையை பார்ப்போம், முயற்சி திருவினையாக்கும் இல்லைங்களா. தலக்கணத்தை வச்சுக்கிட்டு எண்ணத்தை வாழ்ந்துட்டு போயிட போகிறோம். இந்த உலகம் ஒன்றும் இல்லை, நாளைக்கே பதவி போச்சுன்னா அவ்வளோதான், ஒன்று ஒரு நாயும் மதிக்காது. வாழற காலங்களில் நல்லது செய்வோம், நாலு பேருக்கு நல்லது செஞ்சால் நமக்கும் நல்லது நடக்கும். நன்றி நண்பர்கள்.